நாளை மேல வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் வடமான பட்டதாரிகள் சங்க சார்பில் லோகதாஸ். இன்று இலங்கை முழுவதும் அகில இலங்கை பட்டதாரிகள் சங்கமானது எல்லா மாவட்டங்களிலும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் பிரச்சனைகளை எடுத்துக்காட்டுவதற்காக அனைத்து, அதாவது இதுவரை பட்டம் முடித்து வெளியேறிய பல்கலைக்கழக மாணவ பட்டதாரிகளுக்கு உடனடியாக வேலையை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி அகில இலங்கை ரீதியில் எல்லா பட்டதாரிகளும் தங்களுடைய உரிமையை பெற்றுக்கொள்வதற்காக இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். அந்த வகையில் இன்று வரை வெளியேறிய, அதாவது பல்கலைக்கழகம் பட்டம் முடித்து இன்று வரை வெளியேறிய பட்டதாரிகள் அனைவருக்கும் தேர்தல் அறிவிக்க முன்னர் இந்த அரசாங்கம் நல்லாட்சி அரசாங்கமாக இருந்தால் உடனடியாக எல்லா பட்டதாரிகளுக்கும் வேலையை வழங்க வேண்டும். அத்தோடு அதாவது ஏச் அடிப்படையில் 35 வயதுக்கு 45 வரையான அனைத்து பட்டதாரிகளுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் அவர்களை நியமனம் வழங்கி உடனடியாக எதிர்காலத்தில் ஒரு நல்லாட்சி அரசாங்கமாக அமைய வேண்டுமானால் இந்த பட்டதாரிகளது கோரிக்கையை நாங்கள் நெடுங்காலமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றோம். அந்த வகையில் இன்றும் அகில இலங்கை ரீதியில் இதனை வலியுறுத்தி, நியமனத்தை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இது இனி வருங்காலங்களிலும் பட்டதாரிகள் தமது உரிமையை வலியுறுத்தி வீதியில் இறங்க முடியாது, அப்படி இறங்க வைக்க வேண்டாம் என இந்த அரசாங்கத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி மிக விரைவாக இந்த அரசாங்கம் தேர்தல் அறிவிக்க முதல் ஒரு பரிவுணர்வுடன் இந்த பட்டதாரிகளுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என்று கூறி மிகவும் பணிவுடன் வேண்டி விடைபெறுகின்றேன். வணக்கம். வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் சார்பாக அருமத்துறை சஞ்சீவன். கடந்த 2 கிழமைகளுக்கு முன்பாக அபிவிருத்தி உத்தியோகத்திற்கான பட்டதாரி பயனர்களுக்கான பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் சில குறைபாடுகள் காணப்படுகின்றன. அதில் முதலாவதாக நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டியது என்னென்னு சொன்னால், 2017 தமது கல்வி ஆண்டினை பூர்த்தி செய்து மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்கள் ஆகிய 2 இடங்களிலும் நேர்முக தேர்வுகளுக்கு முகம் கொடுத்திருந்த போதிலும் 2017 கல்வி ஆண்டினை பூர்த்தி செய்த எந்த விதமான ஒரு மாணவர்களது பேர்வும் அதில் வரவில்லை. அது மிக மன வருத்தத்தினையும் மனவேதனையும் எங்களுக்கு அளிக்கின்றது. அத்துடன் இந்த நியமனத்திலே நேர்முக தேர்வுக்கு முகம் கொடுத்த அனைத்து மாணவர்களுக்கும் எந்த விதமான வேறுபாடும் ஒன்று உள்வாரி வெளிவாரி மற்ற வருட ரீதியிலான எந்த விதமான வேறுபாடுகளும் மற்ற வகையில் அனைத்து மாணவர்களுக்கும் நியமனம் வழங்கப்பட வேண்டும். இது எங்களது முதலாவது கோரிக்கையாக காணப்படுகின்றது. இரண்டாவது கோரிக்கையாக, 2017 பிற்பகுதியிலிருந்து இன்று வரை 2019 இன்று வரை தமது கல்வியாண்டினை பூர்த்தி செய்த அனைத்து மாணவர்களுக்கான நியமனங்களை இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும். நல்லாட்சி அரசாங்கம் என்று பெயர் பெற்ற இந்த அரசாங்கம் பட்டதாரிகளுக்கு ஒரு சுமூகமான ரீதியிலே ஒரு தீர்வினை தருகின்ற போது அந்த அரசாங்கத்துக்கு இன்னும் நல்ல மேலும் நல்ல பெயர்கள் வரும் என்பதை இதனிடத்தில் கூறிக்கொள்கின்றோம். இதுவரை காலமும் நாங்கள் அமைதியான வகையிலே எமது போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றோம். இன்று அகில இலங்கை ரீதியாக அனைத்து மாவட்டங்களிலும் இந்த போராட்டமானது அகிம்சை முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எங்களுடைய இந்த அகிம்சை போராட்டத்துக்கு பட்டதாரிகளது அகிம்சை போராட்டத்துக்கு அரசாங்கம் செவிசாய்க்காத இடத்தில் நாங்கள் பாரியதொரு ஆர்ப்பாட்டத்தினை பாரியதொரு கவனஈர்ப்பு போராட்டத்தினை அரசாங்கத்துக்கு எதிராக நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நாங்கள் உள்ளாகி இருக்கின்றோம். எனவே எங்களது இந்த அகிம்சை வழியிலான போராட்டத்தினை அரசாங்கம் கருத்தில் கொண்டு எங்களது சுமூகமான முறையில் துரித கதியில் இந்த அரசாங்கம் அடுத்த எலெக்ஷனை அறிவிப்பதற்கு முன்னால் அனைத்து பட்டதாரிகளுக்கும் ஒரு வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வடக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இது வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சமூகத்திலிருந்து வல்லிபுரம் ஜெயசிந்தன்.
தற்போது காணப்படுகின்ற அரசாங்க நியமனத்தில் பட்டதாரிகள் சம்பந்தமான அரசாங்க நியமனத்தில் உள்வாரி வெளிவாரி என்ற பாகுபாடு காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உண்மையில் 2012 ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் வெளியான அனைத்து பட்டதாரிகளிலும் உள்வாரி வெளிவாரி HND என்கின்ற வேறுபாடு காட்டப்பட்டு இந்த நியமனம் தற்போதைய நியமனம் வழங்கப்பட்டுகிறது. இந்த நியமனத்தில் உள்வாரி வெளிவாரி என்ற பாகுபாடு இல்லாமல் சகலருக்கும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முதன்மைப்படுத்தி வைக்கின்றோம். இரண்டாவதாக, 2012 வெளியேறிய மாணவர்கள் இருக்க 2016 வெளியேறிய மாணவர்களுக்கு இந்த அரசாங்கம் நியமனத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே 2012 வெளியேறிய மூத்த வேலையற்ற பட்டதாரிகள் பயங்கர மிக மோசமான மனநிலைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். காரணம், அவர்கள் நாலு வருடங்கள் ஏற்கனவே காத்திருக்கின்றார்கள் 2016 மாணவர்களை விட. அப்படி இருக்கும்போது 2012 மாணவர்கள் வெளியில் நிற்க 2016 மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்ததன் ஊடாக இந்த மூத்த வேலையற்ற பட்டதாரிகள் மிகவும் மனவேதனையான மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இதைவிட இதற்கு முந்தைய அரசாங்கம் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்குமான வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தி இருக்கிறது இதற்கு முந்தைய அரசாங்கம். அப்படி இருக்கும்போது தற்காலத்தில் வந்த அரசாங்கம் மட்டும் இந்த உள்வாரி வெளிவாரி என்ற பாகுபாடு, அதைவிட குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமான வேலைவாய்ப்பு, அது கூட என்ன அடிப்படையில் தெரிவு செய்தார்கள் என்பது கூட கேள்விக்குறியாக உள்ளது. இது சம்பந்தமான ஆர்ப்பாட்டம் ஒன்று போன திங்கட்கிழமை நாங்கள் மாவட்ட செயலகம் முன்பாக செய்திருந்தோம். அதில் கூட எங்களோட ஊடகங்களோ சரி அல்லது ஏனைய அமைப்புகளோ அரசியல்வாதிகளோ மாவட்ட செயலாளர் கூட ஒரு சரியான ஒரு தீர்வினை பெற்றுத்தராக முயற்சியை மேற்கொள்ளல. உண்மையில் அரசாங்க அதிபரிடம் நாங்கள் மகஜரை கையளிக்கும் போது கூட அவர் சரியான பதிலாக ஆக்கப்பூர்வமான ஒரு செயற்பாட்டை தான் செய்வதாக கூட எங்களுக்கு வாக்குறுதி அளிக்கவில்லை. அப்படி இருக்கும்போது இன்றும் நாங்கள் இந்த வேலையற்ற பட்டதாரிகள் சங்கம் சார்பாக நாங்கள் கூடியிருக்கின்றோம். உண்மையில் திரும்ப மீண்டும் மீண்டும் நாங்கள் அரசாங்கத்துக்கு வலியுறுத்துவது என்னவென்றால், உள்வாரி வெளிவாரி HND என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருக்குமான வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அத்தோடு 2012 2019 வரையான அனைத்து பட்டதாரிகளுக்குமான வேலைவாய்ப்பை வந்து இந்த அரசாங்கம் உறுதிப்படுத்தி தான் நல்லாட்சி அரசாங்கம் என்றதை நிரூபிக்க வேண்டும் என்று வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடு தழுவிய ரீதியில் இன்று பாரிய ஒரு கவனயீர்ப்பு போராட்டத்தை அனைத்து மாவட்ட பட்டதாரிகளும் மேற்கொண்டுள்ளோம். அந்த வகையில் யாழ் மாவட்ட பட்டதாரிகளும் மேற்கொண்டுள்ளோம். இந்த பட்டதாரி நியமனமானது முன்னைய காலங்களில் வெளிவாரி உள்வாரி என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருக்குமே சமமாக வழங்கப்பட்டது. இந்த நல்லாட்சி அரசாங்கத்தை நாம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், வேலையற்ற பட்டதாரி, வேலையற்ற என்ற அந்த பதமானது நீக்கப்பட வேண்டும். அதுதான் முக்கியமான விடயம். பட்டதாரிகள் என்றால் அனைவருமே சமமானவர்கள் தான், யாரும் குறையானவர்கள் இல்லை. எனவே அனைவரும் வயது ஆண்டு அடிப்படையில் நேர்முக தேர்வுக்கு பங்கு பற்றிய அனைத்து பட்டதாரிகளும் தற்பொழுது 2017 பட்டத்தை முடித்தவர்களுக்கும் நியமனம் வழங்கப்படும் வேண்டும் என்பதை நல்லாட்சி அரசாங்கத்தை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நான்.